Hi friends, Kishore Pakadam Krishnam. Very good afternoon to all. In the video, we will talk about group 4 badge full detail. So, how do you join? So, how do you pay? So, how do you pay? So, pay for the slip? How do you pay? அதே மாதிரி ஸ்கெடியூல் டெஸ்ட் எப்படி இருக்கும், நாங்கள் என்னெல்லாம் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், எப்படி உங்களுக்கு நம்ம கைட் பண்ண போகிறோம். ஸோ ஏ டு இஜெட் ஃபுல் டீட்டெயில் நான் அந்த வீடியோ பதிவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதே அதுதான், இந்த வீடியோ பதிவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏனோ தானோ ஜாயின் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஸ்லிப்லாம் வந்து கரெக்டான நம்பருக்கு அமிச்சிங்கன்னா தான் நாங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் முழுசாக அந்த வீடியோ பதிவை பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ். இங்கே நீங்கள் நல்லா முழுசாக கவனிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு வந்து கிளீனாக புரியும், ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 2023 குரூப் 4 பேட்ச், இது வந்து காமன் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காலேஜ் போயிட்டு வந்து படிக்கிறவங்க, ஸோ எல்லாருக்குமே ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்த பேட்ச் வந்து நம்ம வழி நடத்த போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச் நம்ம வந்து செப்பரேட்டாக போட்டிருந்தோம், ஓகேங்களா? அந்த பேட்சில் மிஸ் பண்ணவங்க அப்படிங்கிறவங்க, அந்த பேட்சில் சேராமல் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதில் கொடுக்கூட இதில் கூட இது எல்லாமே சேம் தான், ஓகேங்களா? ஒன் வீக் அவங்க என்ன படிப்பாங்களோ அதே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ நம்ம அந்த மோட்டிவேஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம், ஓகே? நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஓகே, இந்த பேட்சோட ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபீஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, நான் ஏ டு இஜெட் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஸோ ஃபுல்லாக பார்க்காம டவுட்டு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது பை லாங்குவேஜில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் டெஸ்ட் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெஸ்ட் எப்போ, கிளாஸ் டைமிங் எப்போ, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த வீடியோ பற்றி முழுசாக பாருங்கள், உங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்குமான பதில் இதில் இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? தமிழ் மீடியம் அப்படிங்கும் போது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷே வராது, ஏன்னா குரூப் 4ல ஜென்ரல் இங்கிலீஷே கிடையாது. ஸோ பொது தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே. ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் தமிழ்லும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், ஓகேங்களா? நம்ம டிஎன்பிசி தரப்பில் எப்படி கேட்பாங்களோ ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் குரூப் 4ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ஓகேங்களா? கொஸ்டின் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? மெட்டீரியலும் அதே மாதிரி தான், தமிழ்லையும் கொடுப்போம் இங்கிலீஷ்லையும் கொடுப்போம். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. ஸோ அது வீடியோ பற்றி முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இந்த பேட்ச் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலகிராமில் தான் வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெலகிராமில் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு டெலகிராமை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. எல்லா ப்ராசஸுமே டெலகிராம் தான், த்ரூ டெலகிராம் மூலமாக தான். நீங்கள் ஸ்லிப் அனுப்புறதே டெலகிராமில் தான் நீங்கள் அனுப்பணும், அப்போ தான் உங்கள் நம்பர் நாங்கள் வந்து சேவ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் டெலகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஓகே, நம்ம பேட்சில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 20 ஸ்கெடியூல் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்கெடியூல் டெஸ்ட் மட்டுமே 20, ஸ்கெடியூல் டெஸ்ட் இல்லாமல், ஓகேங்களா? அந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் எப்படின்னா வார வாரம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட், உங்களுக்கு குறிப்பிட்ட பாடங்கள் கொடுத்து நம்ம டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து வார வாரம் கொடுக்கக்கூடிய 20 ஸ்கெடியூல் டெஸ்ட், ஓகேங்களா? இந்த 20 ஸ்கெடியூல் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா மோரவர் சிலபஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 20 ஸ்கெடியூல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆஸ் பர் டைம் பொறுத்து, ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் அப்படிலாம் வைக்கிறாங்கன்னா ரிவிஷனுக்கு நல்லாவே டைம் கொடுத்து டெஸ்ட் வைப்போம். ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், பட் எத்தனை நாட்கள் டைம் அப்படிங்கிறது ஆஸ் பர் பிளானர் பொறுத்து உங்களுக்கு நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த 20 டெஸ்ட் இல்லாமல் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோன்னு வச்சுங்கண்ணே, யூனிட் வைஸ் ஜிகெட் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸ் கரண்ட் வைஸ் தவிர்த்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 யூனிட் வந்துடும், ஓகேங்களா? அப்போ 8 ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு 3-4 டெஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து ஒரு 28 ஒரு 32 டெஸ்ட்னு வச்சிங்களா. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 35 டெஸ்ட்டு கிட்ட இதில் வந்துடும், ஓகேங்களா? இந்த 20 ஸ்கெடியூல் டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து ஆஸ் பர் பிளானர் பொறுத்து உங்களுக்கு டைமிங் வந்து முன்ன பின்ன வரும், ஓகேங்களா? சரி, ஓகே, அதே மாதிரி இந்த பேட்ச் வந்து அப் டு எக்ஸாம் வரைக்குமே நம்ம கொண்டு போவோம், ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்குமே இந்த பேட்ச் ரன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. ஸ்கெடியூலாம் முடிச்சு ரிவிஷனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம நிறைய உள்ளுக்குள்ளே பண்ணுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி வீக்லி வீக்லி வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க.
இந்த 20 ஸ்கெடியூல் டெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா. இது என்ன பண்ண போகிறீங்க, வீக்லி வீக்லி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ எவ்வரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 200 மார்க்கு ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம், ஆன்சர் கீ அன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருவோம். எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் தான், ஓகேங்களா. டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, பிடிஎஃப் ஃபார்மேட் தான். ஏன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட் எழுத முடியும். ஏன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஓஎம்ஆர் வந்து நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா. ஸோ அந்த ஓஎம்ஆர் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். ஒரு 20 ஸ்கெடியூல் டெஸ்ட்டுங்கும் போது ஒரு 25 ஓஎம்ஆர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ வீக்லி வீக்லி என்ன பண்ணிங்க, அந்த ஓஎம்ஆர் சீட்லேயே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா ஓஎம்ஆரில் தான் எழுதணும். நீங்கள் ஆன்லைனில் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நீங்கள் எல்லாம் படித்து வச்சிருப்பீங்க, பட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓஎம்ஆரில் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் ஓஎம்ஆர் டெஸ்ட் நீங்கள் வீக்லி வீக்லி நீங்கள் என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. அப்போ ஓஎம்ஆர் டெஸ்ட்டு வீக்லி வீக்லி ஃபாலோ பண்ணும். எவ்ரி சண்டே வந்து பார்த்தோன்னா மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும், சரிங்களா. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம 10 மணிக்கு நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் அந்த டைமிங் தான் டெஸ்ட் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் லிபரலாக டைம் கொடுப்பேன். நான் 10 மணிக்கு கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் நம்ம குரூப்பில். நீங்கள் அந்த நாள் இல்லைனா அடுத்த நாளுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் டைம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒதுக்கி அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடணும், ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த நாள் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா கூட அடுத்த நாள் கூட எழுதிக்கலாம். கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் படிக்கிறது பெண்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த 3 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். 1 மணி நேரம் தமிழ் எழுதிட்டு போய் சமைச்சிக்கிட்டு மடி ஒரு 2 மணி நேரம் வந்து டெஸ்ட் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. 3 மணி நேரம் அது விடிய காத்தாலும் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இல்லை மிட் நைட்டில் டைம் கிடைக்குதோ, வாட் எவர், எப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், 3 மணி நேரம் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஆன்சர் கீ குரூப்பில் கொடுத்துருவேன். அப்போ அந்த ஆன்சர் கீ வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும், ஓகேங்க. செல்ஃபாக வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்குங்கிறது நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரி லிங்க் நம்ம குரூப்பில் அனுப்பிவிடுவோம். அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்டு ஃபில் பண்ணி உங்கள் மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிப்போர்ட்டும் கொடுப்போம். அதான் உங்களுக்கு அடுத்தது நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், எவரி சண்டே டெஸ்ட், ஓகேங்களா. எவரி சண்டே வந்து பார்த்தோன்னா 200 கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்து வித் ஆப்ஷனோட, ஓகேங்களா, வித் ஆப்ஷனோட 200 கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 200 கொஸ்டின் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் 100 கொஸ்டின், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜிகே 100 கொஸ்டின். இந்த ஜிகே 100 கொஸ்டினுங்கும் போது எது வரும் உங்களுக்கு, இதில் கரண்ட் அஃபேர்ஸ் வரும், அதுக்கப்புறம் சயின்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிகே பாடங்கள், அதாவது சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் பாடங்கள், ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி, அந்த வீக் என்ன பிளான் கொடுத்துருக்குமோ அது பொறுத்து, ஓகேங்களா. அது இல்லாமல் மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்மேட் வந்து டிஎன்பிசி ஃபார்மேட்டில் பிரித்து கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன், தமிழ் 100 கொஸ்டின், ஜிகே 100 கொஸ்டின் அப்படின்ட்டு. அதேமாதிரி ஒன்லைனர், இந்த ஸ்பெஷல் ஒன்லைனர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பப்போ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு 3 to 4 ஸ்கெடியூல் வந்து தாண்டதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி ஒன்லைனர் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. அது ஒரு 3 வீக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து பண்ணுவோம். ப்ரீவியஸ் ஸ்கெடியூல் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே ஈவினிங் நம்ம வந்து நீங்கள் சண்டே டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சண்டே நைட்டே வந்து உங்களுக்கு மார்க் என்ட்ரி லிங்க் நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா. இல்லைனா மண்டே மார்னிங் இல்லை மண்டே ஈவினிங் நான் கொடுப்பேன். அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிடணும். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சவங்க அந்த மார்க் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணிடணும், ஓகேங்களா. டியூஸ்டே ஈவினிங் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம வந்து கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் டியூஸ்டே ஈவினிங் தான் நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்டே கொடுக்குறோம் அப்படிங்கும்போது டியூஸ்டே ஆஃப்டர்நூன் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிடலாம். ஏன்னா ஈவினிங் தான் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ரிப்போர்ட்டில் உங்கள் நேமும் வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லிபரலாக தான், அதாவது நெருக்கடியாக இந்த டைம் நீ எழுதி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நெருக்க மாட்டோம், ஓகேங்களா. ஏன்னா ஒரு சிலரோட சூழ்நிலைகள் நமக்கு புரியும். அந்த டைம் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்கெடியில் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் டக்கு டக்குன்னு. நம்ம 10 மணிக்கு கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா 10 மணிக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகி டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா எழுத முடியாதவங்க தான் நான் சொல்கிறேன். அது ஒரு ஏதாவது சூழ்நிலையில் படிக்க முடியல, ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் படிச்சுட்டு தான் அந்த டெஸ்ட் எழுதணும். சும்மா வந்து 10 மணிக்கு நானும் உட்காந்து எழுதுறேன்னு எழுதக்கூடாது. ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா 10 மணிக்கு வந்து எல்லோரும் கடகடனு எழுதிட்டு மார்க் என்ட்ரி லிங்க் அனுப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்கெடியில் படிக்க ஆரம்பிச்சுக்கணும், ஓகேங்களா. முடியாதவங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த ஆப்ஷன், ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், ஸோ ஸ்டடி மெட்டீரியல் எவ்வரி ஸ்கெடியூலுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஏன்னா இந்த தடவை நம்ம வந்து பார்த்தோன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம தமிழும் சரி ஜிகேவும் நம்ம கொண்டு போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் ஸ்கெடியூல் பிளான் நான் கொடுக்குறேன், அந்த ஸ்கெடியூல் பிளான் நான் வந்து கடைசியாக ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே இது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ எவரி ஸ்கெடியூல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கூல் புக் பிடிஎஃப், அதாவது அந்த ஸ்கெடியூல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, தமிழ், ஜிகே எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா. அது தமிழையும் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருவோம். ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கொடுத்துருவோம். அதேமாதிரி ஜென்ரல் தமிழ் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, நம்ம குரூப்லேயே நம்ம கொடுத்துருவோம். புக் இல்லாதவங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். புக் இருக்கிறவங்க எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எது எது கவர் ஆகுதுங்கிறது மென்ஷன் பண்ணி நம்ம அந்த பேக் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவோம்.
அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். புக் இருக்கிறவங்க புக்கிலே படிச்சிக்கலாம், புக் இல்லாதவங்க நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் போட்டோ இல்லை பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிச்சிக்கலாம், சரிங்களா? அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து வீக்லி வீக்லி நம்ம வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதேமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து கொடுப்போம், அந்த வீக்குக்கு உண்டான பாடங்கள் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் அதுவும் நம்ம பிடிஎஃபாக ரெஃபர் பண்ணுறது கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அந்த வீக்கோட நடுவில் கொடுப்போம். இப்போ வீக்லி ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வெனஸ்டே கிட்ட நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா? அது நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம படித்த பாடங்கள்லேருந்து என்னென்ன மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவோம். அவுட் ஆஃப் புக் டாபிக் ஒரு சில இதெல்லாம் போகும், அதுக்கும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒன்லைனர். எல்லா ஸ்கெடியூலில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்குமே ஆல் ஸ்கெடியூல் ஃபார் ஈச் லெசன், இப்போ ஜிகேல மூணு பாடம் இருக்கா, அந்த மூணு பாடத்துக்கு ஒன்லைனர் கொடுத்துருவோம். ஒன்லைன் மீன்ஸ் என்னது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்லைனராக கொடுத்துருவோம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஒன்லைனர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தமிழுக்கும் சரி ஜிகேக்கும் சரி ரெண்டுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒன்லைன் கிட்ட உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ பொதுத்தமிழ் அப்படிங்கும் போது பொதுத்தமிழ் நம்ம வந்து ஒன்லைனர் வந்து தமிழில் கொடுத்துருவோம். ஜிகே ஜிகே தமிழ் ஒன்லைனர் வந்து பார்த்தோன்னா தமிழும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா? தமிழ் ஃபுல்லாக வந்து நான் வந்து எடுத்திருப்பேன், ஜிகே வந்து பார்த்தோன்னா மேடம் எடுத்திருப்பேன், ஓகேங்களா? சார், அதாவது தமிழில் எடுத்திருப்பேன், இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா மேடம் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்லைனருங்கிறது நான் ஒரு ஃபார்மேட்டில் எடுப்பேன், மேடம் ஒரு ஃபார்மேட்டில் எடுப்பாங்க, ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் வந்து ஒரு கேள்வியை வந்து இப்படி எடுத்திருப்பேன், அவங்க அந்த கேள்வி வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க, ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ள கவர் ஆகிற மாதிரி அவங்களும் எடுத்திருப்பாங்க, நானும் எடுத்திருப்பேன், ஓகேங்களா? அப்போ ஒன்லைனர் தனித்தனியாகவே வரும், தமிழுக்கு தனியாகவும் வரும், இங்கிலீஷுக்கு தனியாகவும் வரும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஒன்லைனுங்கிறது ஜஸ்ட் உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக தான், அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒன்லைனராக நம்ம வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10,000 ஒரு 10,000 ஒன்லைனர் வந்து பார்த்தோன்னா ஜிகேயில் மட்டுமே இருக்கும், அதே ஒரு 10,000 ஒன்லைன் வந்து பார்த்தோன்னா தமிழில் மட்டுமே நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ ஸ்கெடியில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவ்வளோ வந்துடும், ஓகேங்களா? ஓகே, ஸ்பெஷலாக நம்ம வந்து பேட்சில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டாக உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அவங்களுக்கு உண்டான வீடியோஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே அந்த சேனலில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டீச்சிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ணோபா அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சிங் வீடியோ தான் நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா? அதில் மாற்றுகிறதே கிடையாது. ஏன்னா டீச்சிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான், யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லாருக்குமே காமன் தான். ஸோ இந்த ப்ரைவேட் யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஒரு சில டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு, அந்த ஸ்கெடியூல் எப்படி படிக்கணும்னு ஐடியா கொடுக்குறது, ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம அந்த ப்ரைவேட் யூடியூப் சேனல் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம வந்து பயன்படுத்திப்போம், ஓகேங்களா? மற்றபடி அந்த லெசனுக்கான டீச்சிங் வீடியோ எல்லாமே நம்ம கிருஷ்ணோபாவில் இருக்கிறது நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்கெடியூலுக்கு தேவையானது என்ன வீடியோவோ அது அழகாக உங்களுக்கு நீட்டாக வளர்ந்து அனுப்பிவிட்டுருவோம், நீங்கள் அழகாக ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோஸ் ஃபார் ஆல் லெசன், எல்லா ஸ்கெடியூலுக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதேமாதிரி டெலகிராமில் குவிஸ் டெலகிராம் அப்படின்னே ஒரு சேனல் வந்து ஆரம்பிப்போம். அது எந்த பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன் பர்பஸ்க்காக, நீங்கள் ஆல்ரெடி வந்து முடித்த ஸ்கெடியூல் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது ஒரு 3 ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டெலகிராம் குவிஸ் அப்படிங்கிற சேனலே ஒரு 3 ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவும் சரி அந்த ஆன்லைனில் டெஸ்ட்டும் சரி, ஏன்னா அது ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ரெண்டு ஃபார்மேட் நம்ம எடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதேமாதிரி லைவ் டெஸ்ட் ஃபார் எவ்ரி லெசன்ஸ், ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் நம்ம வந்து கொடுப்போம், அந்தந்த ஸ்கெடியூலுக்கு தகுந்த லைவ் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா கேள்வியாக வந்து நான் கேட்பேன், ஓகேங்களா? நம்ம வந்து கேள்வியாக கேட்போம், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, ஓகேங்களா? ஒரு நார்மலாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த பாடத்தை, நான் கேள்வி கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்வியாக கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அப்போ ஒரு லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்கெடியூலுக்குமே இருக்கும், ஓகேங்களா? அது எப்போ இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே இருக்கும், ஏன்னா அப்போ தான் ஓரளவு வேலை படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த அன்றைக்கி வந்து ஒரு 2-3 லைவ் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? மதியம் 1, ஈவினிங் 1, நைட் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்பெஷல் கைடன்ஸ், ஓகேங்களா? 5 டிப்ஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்னு இருக்கும், இதில் எல்லாத்துக்குமே பொருந்தும், ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும், ஏன்னா இது ஹவுஸ் ஒய்ஃபுக்காக எடுக்கும்போது போட்டது, இது எல்லாத்துக்குமே, ஏன்னா இந்த பேட்ச் வந்து காமன் பேட்ச் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே பொருத்தமாக தான் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ 2 டெலகிராம் சேனல் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஒரு டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் மட்டுமே அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிப்போம், இன்னொரு டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோன்னா வீடியோ லிங்க்கு கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 3வது ஒரு டெலகிராம் வந்து கிவ்ஸ் டெலகிராம் சேனல், இது வந்து 3rd வீக்கில் தான் நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் குரூப்பில் வரும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அதேமாதிரி ஜென்ரல் லைவ் அப்பப்போ வருவோம், ஓகேங்களா? உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும்,
டெஸ்ட் ரிப்போர்ட், ஒவ்வொரு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணுறதுக்கும், எப்படி படிக்கணும், என்ன தப்பு பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு நம்ம அந்த ஜென்ரலே வருவோம். ஓகேங்களா? நம்ம ப்ரைவேட் யூடியூப் சேனல் தான் நம்ம இதெல்லாம் வருவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் வரும்போது ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக நடக்க நடக்க உங்களுக்கு அது புரிய வந்துடும். ஓகேங்களா? நம்ம இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்கிறது சிரமம், பட் உள்ளுக்குள்ளே வரும்போது ப்ராசஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம பேட்ச் இவ்வளோதான் டீட்டெயில்டு. ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து ஸ்டடி பிளானை வந்து காட்டுறேன் கடைசியாக. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பேமெண்ட் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கோம். திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இருந்து பண்ணுறவங்களாம் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பேங்க் வந்து போய் பண்ணுறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க, நெட்டில் பண்ணுறவங்க இருப்பீங்க. மேக்ஸிமம் நெட்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி பேட்ச் ஸ்டார்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிங் சாட்டர்டே நவம்பர் 26. ஸோ லாஸ்ட் டேட் டியூஸ்டே. அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் எல்லாத்தையும் நாங்கள் என்ட்ரி பண்ணி ஆட் பண்ணணும், லிங்க்கெல்லாம் நாங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டைம் ஆகிடும். ஸோ சாட்டர்டே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஈவினிங் 6 மணிக்கு. சண்டேலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். வீக்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதேமாதிரி கிளாஸ் டைமிங் அப்படின்னா, கிளாஸ் டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த வீக்குக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ் டைமிங் லைவாக வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அந்த பாடம் என்னவோ அந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவோம். ரெக்கார்டட் வீடியோ நான் ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? அது நான் கொடுத்துட்டேன்னா அது நீங்கள் எப்போ வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். நைட்டு படிக்கலாம், காலையில் பார்த்து படிக்கலாம், அடுத்த நாள் பார்த்து படிக்கலாம், எத்தனை தடவை அந்த வீடியோ போட்டு பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வீக்குள்ளே அந்த போர்ஷனை முடிக்கணும். அதுக்கு தேவையான வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம், மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஆன்லைனில் கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் அதை வச்சு அந்த வீக்குள்ள அந்த டெஸ்ட் பிளானை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இது இப்படி படிங்க, இப்படி இப்படி படிங்க, இந்த நேரத்தில் இப்படி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க அப்படிங்கிறது டெய்லி கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, நம்ம இது வந்து பார்த்தோன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். இதுவரை கேட்பீங்க நிறைய பேர், சார் 1500 மந்த்லியாக கேட்பீங்க. ஒன் டைம் பேமெண்ட் தான், ஸ்டார்டிங்கில் நீங்கள் கட்டுற 1500 தான் அப் டு எக்ஸாம் வரைக்குமே. ஓகேங்களா? தேர் இஸ் நோ மோர் பேமெண்ட். ஓகேண்ணா? மிடில் நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். ஸோ இது அக்கௌண்ட் நம்பர் பாருங்கள், டைரெக்டாக அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணுறவங்க டைரெக்டாக அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அக்கௌண்ட் நம்பருக்கு போகலை, ஃபெயில்ட் ஆகுது, பேமெண்ட் ஆக மாட்டேது, ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னீங்க சார் டைரெக்டாக வந்து நெட் பேங்கிங் அந்த மாதிரி பண்ணும்போது போகலை அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கியூஆர் கோடு வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே நான் இந்த PDF நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டினேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஒரு PDF தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த இதை ஓப்பன் பண்ணி கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூஆர் கோட் இருக்கும். இதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, ஜிபே, அதை கூகுள் பே எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்கேனை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெரிஞ்சவங்க அப்பா அம்மா, ஸோ இவங்களோட அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். பட் ஸ்லிப்பு மட்டும் உங்கள் நம்பர்லேருந்து அனுப்பணும். உங்களுடைய டெலகிராம் நம்பர்லேருந்து எங்களுடைய டெலகிராம் நம்பர் எந்த நம்பருக்கு சார் ஸ்லிப் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த நம்பர் 9176464243. ஓகேங்களா? இதான் 10 நம்பர். இப்போ இந்த 91ங்கிறது இந்த கோட் நம்பர்னு நினச்சிக்காதீங்க, 91ங்கிறது சேர்த்து தான் 10 நம்பர். ஓகேங்களா? இந்த டெலகிராம் நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த டெலகிராம் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெலகிராம் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் ஏதாவது ஒன்று ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடணும் ஸ்லிப் அனுப்பிச்சு விட்டு உங்கள் நேம் மட்டும், உங்கள் நேமும் பிளேஸும் சேர்த்து அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் உங்கள் அண்ணாக்கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டும், ட்ரான்சாக்ஷன் ஐடி ஏதாவது ஒன்று காட்டும். ஓகேங்களா? அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லிவிடுங்க. நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து இந்த டெலகிராம் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒர்க்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் பாட்டு ஸ்கெடியூல் பிளானை வந்து காட்டுறேன். இப்போ அந்த ஸ்கெடியூல் பிளான் படி நீங்கள் ஃபஸ்ட் வீக் கொண்டாந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் பேட்சுக்குள்ளே வந்து தான் ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த டெலகிராம் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோ போட்ட ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும், டிஎன்டிபி. அப்படி இருந்துட்டாலே அது நான் தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் தான் நோட் பண்ணிங்க, 9176464243. இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்லிப் அனுப்பணும். சரிங்களா? வேறு எந்த நம்பருக்கு அனுப்பிச்சாலும் கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு சார் என் நம்பர் ஆட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். பேமெண்ட் ஸ்லிப்பு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணுற அக்கௌண்ட் நம்பர் இதுதான் அக்கௌண்ட் நம்பர்.
இல்லை நான் வந்து கியூஆர் கோடு மூலமாக பண்ணுறேன்னா இதுதான் கியூஆர் கோடு. கியூஆர் கோடு பண்ணும்போது உங்களுக்கு சோபாராணி நேம் வரும், என்னுடைய ஒய்ஃபோட நேம் வரும். ஓகேங்களா, நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டாலே போது அவங்களே பேடிஎம்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேலேயோ அழகாக பண்ணிவிடுவாங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. கூகுள் பேயில் போய் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னே இருக்கும். இமேஜ் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கோ எல்லாமே டீஃபால்ட்டாக. நீங்கள் பேமெண்ட் மட்டும் போட்டு நீங்கள் அழகாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்களும் பேங்கில் போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். இந்த அக்கௌண்ட் என்னது? கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா, சேவிங்னு போட்டுறாதிங்க, ஏதாவது பேங்கில் போய் நீங்கள் பண்ணுறவங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான், எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். 1500 ஃபீஸு, இந்த நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணிவிட்டு டெலகிராமில் பார்த்தா நம்பர் காட்ட மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக காண்டாக்டில் போய் சேவ் பண்ணுவீங்க. இன்னொரு மாதிரி சேவ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது ரைட் சைடில் கீழே கார்னரில், அதாவது மேலே கிடையாது கீழே ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு பேனா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு ப்ளூ கலர் ரவுண்டு போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பேனா இருக்கிற மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை ஒரு இடம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதே இடத்துல ஒரு பொம்மை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை காண்டாக்ட் மாதிரி ஒரு பொம்மை போட்ட மாதிரி ஒரு ரவுண்டாக ப்ளூ கலரில் இருக்கும். அது இன்னும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் காண்டாக்ட்னு மேலே காட்டும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் காட்டும், ஃபஸ்ட் நேம் அதாவது கிருஷ்ணன் அப்படின் மட்டும் கொடுத்துங்க போதும். கீழே மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மொபைல் நம்பர் தான் இந்த 9176464243. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டிபியோட வந்து அந்த காண்டாக்ட் காமிச்சிடும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லிப் நீங்கள் அமைச்சிக்கலாம். ஒரு ஹாயின் மட்டும் போட்டுட்டு ஸ்லிப் நீங்கள் பட்டு அமைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரிதுங்களா? டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கீழே பாருங்கள், கீழே பாட்டமில் ஓப்பன் பண்ணதுமே கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ரவுண்ட் பண்ணி ஒரு பேனா சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதே இடத்துல ஒரு பொம்மை போட்ட மாதிரி, ப்ளஸ் போட்டு ஒரு பொம்மை போட்ட மாதிரி இருக்கும். அதை அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் காண்டாக்ட்னு காமிச்சிடும். அந்த இடத்துல ஃபஸ்ட் நேமில் என் கிருஷ்ணன் கிஷோபாதவன் கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சேட்டு காமிச்சிடும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் அமைச்சிக்கலாம். அது காமிச்சிருந்துமே உங்கள் பேரை டைப் பண்ணி ஃபஸ்ட்டு அமைச்சிடுங்க. அமைச்சினாலே இந்த சேட்டில் வந்துடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதில் பேமெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் அமைச்சிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்டு. ஓகேங்களா, பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? கமிங் சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 1500 ஃபீஸு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன், எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு சில டவுட்லாம் போடுவீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் நான் காமிச்சிடறேன். ஓகேங்களா, இதோட சேர்ந்து ஸ்டடி பிளானையும் நான் காமிச்சிடறேன். சரிங்களா, ஓகே ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாகவே இந்த ஸ்டடி பிளானை பற்றி நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வேணால் அந்த வீடியோ லிங்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இந்த ஸ்டடி பிளானை வந்து எப்படி என்ன ஏதுங்கிறது நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இன்கேஸ் தெரிஞ்சிக்க வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம். டார்கெட் 1, 2, 3, 4. ஓகேங்களா, டார்கெட் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூல் 1-8 டார்கெட் 1. டார்கெட் 2ங்கிறது ஸ்கெடியூல் 9-14. டார்கெட் 3ங்கிறது 15-18. டார்கெட் 4ங்கிறது 19-20. இந்த 1-8ங்கிறது மெஜாரிட்டியான கேள்விகள் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4லேருந்து கேட்பாங்க. இந்த 1-8 ஸ்கெடியூலுக்குள்ளே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பாடமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஹிஸ்ட்ரியில் வர பாடம், ஐஎன்எம்ல வர பாடம், பாலிட்டியில் வர பாடம், ஜாகிரஃபியில், எக்கனாமிக்ஸில், இந்த 10th ஸ்டாண்டர்டு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுலேருந்து மெஜாரிட்டியான கேள்விகள் வந்து லாஸ்ட் குரூப் 4லலாம் கேட்டிருக்காங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் மொதல் 8 ஸ்கெடியூலர் டோட்டலாக தூக்கி போட்டுருவோம். அது எல்லாம் ஜிகே பாடமும் சரி, நான் சொல்கிறது ஜிகேல. டார்கெட் 2ல வந்து பார்த்தோன்னா 11th ஹிஸ்ட்ரியும் 11th 12th எக்கனாமிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். டார்கெட் 3ல வந்து பார்த்தோன்னா 11th 12th பாலிட்டி, 12th ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே லெசன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாடங்கள் மார்க் வரக்கூடிய ஏரியாலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஏன்னா அது ஏன் அப்படி கொடுத்துருக்கங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதை நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து பார்த்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டார்கெட் 4ல வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூல் 19-20, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கெடியூலில் 19-20 ஸ்கெடியூல் வந்து பார்த்தோன்னா 6th-9th சோசியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, அதாவது லோ ஸ்டாண்டர்ட் 6th-9th சோசியல் ஃபுல்லாக. அப்போ சோசியல்னாலே எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள வரது எல்லாமே வந்து ஆல்ரெடி இங்கே படித்தது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கே குப்தர்கள் நம்ம வந்து படிப்போம் 11th ஹிஸ்ட்ரியில். அப்போ படிக்கும் போதே லோ ஸ்டாண்டர்ட் குப்தர்கள் சேர்த்து படிச்சுடுவோம். அப்படி மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டடி பிளான் பாருங்கள். 20 வாரத்துக்குண்டான ஸ்டடி பிளானு தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான் தமிழ் கொடுத்துட்ருக்கோம்.
ஓகேங்களா. இந்த ஸ்கெடியூல் வந்து சிலபஸ் வைஸாக தான் இருக்கும். பெயர்ச்சொல்லின் வகையறுதல் இலக்கணத்தில் படிப்பீங்க. இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்கு, இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது ஸ்கூல் புக்கில் அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாகவே நான் கொடுத்துருவேன். பேக் டு ஸ்டடி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு, நியூ புக்கில் இந்த பக்கம் இந்த இதில் படிக்கணும், ஓல்டு புக்கில் இதில் படிக்கணும் அப்படின்ட்டு க்ளீனாகவே கொடுத்துருவேன். அதுக்குண்டான மெட்டீரியலையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பிடிஎஃபாக வந்து பார்த்தோன்னா மெர்ச் பண்ணி அந்த டாப்பிக் இருக்கிற பிடிஎஃப் மட்டும் ஓல்டு புக் நியூ புக் இருக்கிறது நம்ம கொடுத்துருவோம். ஜிகேக்கும் அதே மாதிரி தான், ஜிகேயில் என்னென்ன படங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருவோம். பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு 6th, 10th, 12th, மத்திய அரசு 10th, மாநில அரசு 10th, 7th. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே படிக்கணுங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வீக்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு டாப்பிக்கு, ஓகேங்களா. இதுக்குண்டான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நீங்கள் ஸ்கெடியூல் 1 அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ லிங்க்னு கொடுத்தனாலே உங்களுக்கு வீடியோஸ் வரும், ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே வீடியோ போட்டாச்சு, நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. வேணா கீழே வந்து நான் பிடிஎஃபோட லிங்க் கொடுக்குறேன், ஸ்கெடியூல் 1 வீடியோஸில் வந்து வேணா தனியாக ஒரு வீடியோ பற்றி கொடுக்குறேன். நம்ம காமன் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்குண்டான வீடியோ லிங்க்லாம் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்கு படிக்க ஆரம்பிச்சிக்கலாம், ஓகேங்களா. மெட்டீரியல் கூட ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. பார்த்துக்குங்க ஸ்கெடியூல் 2, ஸ்கெடியூல் 3 எல்லாமே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஒவ்வொரு ஸ்கெடியூல் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் எடுத்திருக்கோம், அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ ஸ்டடி பிளான் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயிலோட பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகேங்களா. பேமெண்ட் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம்ப்பா, ஓகேங்களா. அதனால் வந்து கடைசி நேரத்தில் சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நடுவில் வந்து கேட்காதீங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பேட்சில் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிங்க, நடுவில் நான் யாருமே ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நான் பேட்ச் போடுவேங்கிறதுலாம் வந்து வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது, சாத்தியமே கிடையாது, ஓகேங்களா. ரொம்ப ரேர் தான். அதனால் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் தெரியப்படுத்திடுங்க, ஓகேங்களா. ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போடுறேன், ஓகேங்களா. இல்லைனா டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரூப் 4 போடக்கூடிய பேட்ச், அது ரொம்ப முக்கியம். குரூப் 4 க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச். இதில் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேரலாமா தான், அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா குரூப் 2க்கும் குரூப் 4 சேம் பிளான் தான், ஓகேங்களா. நான் குரூப் 2 பேட்ச் போட்டாலும் இதே ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போகிறேன். கொஸ்டினோட லெவலும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா கொஸ்டின் லெவலாம் இப்போ வந்து ரொம்ப இதாகிட்டாங்கனால கொஸ்டின் லெவலும் சேமாக தான் நம்ம வந்து ஜிகேலாம் வந்து தரமாக தான் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்ப்பா, பார்த்துங்க. ஃபஸ்ட்டு லிங்கே வந்து பார்த்தோன்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன், ரெண்டாவது வந்து ஸ்டடி பிளானோடைய லிங்க் கொடுத்துருப்பேன், பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருப்பேன், மூணாவது வந்து ஸ்டடி பிளான் டீட்டெயில் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபகடம், கோகிஷ்ணன். தேங்க்யூ.